ஸோ ஃப்ரெண்ட்ஸ், போன கிளிப்பில் சொல்லியிருப்பானுங்க நம்ம பசங்க டாப் டிவியை பற்றிலாம், ஐபிஎல் பார்க்கலாம், நிறைய படம் பார்க்கலாம் ஈஸியானு. ஆனால் டாப் டிவி எல்லா நேரமும் ஃபுல் லைவ் ஸ்ட்ரீம்லாம் பண்ணிகிட்ருக்காது. நான் சொன்ன மாதிரி நான் டாப் டிவியை காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நான் பிசி வெர்ஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதேமாதிரி போனீங்கன்னா இங்கேயே காட்டும், இந்தமாதிரி ஐபிஎல் லைவ்னு சொல்லி காட்டும். இந்த ஐபிஎல் லைவ்ல எல்லா லாங்குவேஜும் காட்டும், பட் 12 மினிட்ஸ் டைம் கேப் தான் கொடுவோம். அது 12 மினிட்ஸ் டைம் கேப் முடிஞ்சு தான் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் கொடுக்கணும். ஆனால் அந்த மாதிரி ஃபஸ்ட்லேருந்தே கொடுக்கும்போது திரும்பி நடுவில் சர்வர் டவுன் வந்தோம். அது சரியான காண்டு வேலை. நம்ம அதுக்கு தான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் வச்சுருக்கோம். இந்த ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் தான் இந்த மைக் கிரிக்கெட் லைவ், இந்த ஓரியோ டிவி. இது ரெண்டுமே வந்து இந்த மூணுமே வந்து ஃபோன் ஆப்ஸ். அதனால் வந்து ஃபோன் மட்டும் யூஸ் பண்ணுவோம். டாப் டிவி மட்டும்தான் இப்போதைக்கு பிசிக்கு கொடுத்துருக்கானுங்க. டாப் டிவியில் அவனுங்க சொன்ன மாதிரி எல்லா மூவிஸ் எல்லாமே காட்டும். நான் ஏன் இதெல்லாம் காமிச்சிட்ருந்தேன் அவன் காமிக்கூடாதுன்னு சொன்னானுங்கன்னா, அப்புறம் சர்ச் பண்ணி கேட்டேன், நிறைய பசங்க போட்டுருந்துருக்காங்க. நம்ம இப்போ தான் ஸ்டார்டிங் சேனல், எல்லாம் போட்டுருவோம், எல்லா படமும் கிடைக்கும், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. சொன்ன மாதிரி அப்படி அதில் வந்து ஐபிஎல் பார்க்க முடியலன்னா இந்தமாதிரி ரெண்டு மூணு ஆல்டர்னேட்டிவ் ஆப் வச்சுக்கோங்க. ஒன்று இல்லைன்னா இன்னொன்று வந்து கண்டிப்பாக வேலை செய்யும். இந்த ஜிஹெச்டி ஸ்போர்ட்ஸ், இது மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு வேலை செஞ்சிருக்கு. ஒரு டிவி அப்பப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. சினிமா ஹெச்டி வந்து மோஸ்ட் ஆஃப் த ட்ரெண்டிங் பாப்புலர் மூவிஸ் எல்லாமே கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா இந்த மைக் கிரிக்கெட்டில், இந்த மைக் கிரிக்கெட் லைவில் என்ன பிரச்சனைனா, மைக் கிரிக்கெட் லைவ் வந்து சர்ச் பண்ணால் ஃபஸ்ட் லிக்கே வந்துடும். மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பிரச்சனை ஒன்றுனா, அந்த மைக் கிரிக்கெட் லைவ் வந்து நம்ம கவர்மெண்ட் பிளாக் பண்ணி வச்சுருப்பானுங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு விபிஎன் எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் க்ரோம் ப்ரௌசரில் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து எதனா ஒரு விபிஎன் ஆப்பை வந்து நீங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சு அதை ஆன் பண்ணிவிட்டு இந்த லிங்க் ஓன் பண்ணுங்கள். அப்போ தான் இது ஓப்பன் ஆகும் இந்த பிளாக் சைட்டு. அப்படி இப்போ வந்து நார்மலாக இந்த டைமில் விட்டுருவானுங்க, நம்ம மேட்ச் நடக்கும்போது தான் கரெக்டாக பார்த்து பிளாக் பண்ணிடுவானுங்க. அந்த மாதிரி ஆகும்போது அந்த விபிஎன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் சொல்கிற மாதிரி இந்த 4 சர்வர் இருக்கும், 4 சர்வரில் ஏதாச்சும் 1 சர்வராச்சும் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். அப்படி இந்த 4 வேலை செய்யலனா தான் உங்களுக்கு அந்த ஆப் ஆல்டர்னேட்டிவ் சொன்னேன். பிசி யூசருக்கு டாப் டிவி இருக்குது. டாப் டிவிலனா இது கண்டிப்பாக இது ரெண்டு தடவை ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக வேலை செய்யும். ஏன்னா நான் அப்படி தான் நம்ம பார்த்துட்ருக்கேன். என்கிட்ட ஹாட் ஸ்டார் அக்கௌண்ட் இருக்குது, என் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட் தான். பட் ஹாட் ஸ்டார் வந்து ரொம்ப காண்டு பண்ணும், சும்மா நடுநாள் ஆட் போட்டு விரியத்தவனே, இதில் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. ஸோ அதனால தான் இந்த 2-3 ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதோட லிங்க் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் அதில் வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த ஆப்ஸோட லிங்க் வந்து எதுவும் வேலை செய்யலாம் பட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணிடுங்க, நாங்கள் உடனே கூட அப்டேட் பண்ணிடுவோம். எங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் நாங்கள் ஆப்ஸ் லிங்க்லாம் வந்து வேலை செய்யலாம். லிங்க் கூட நீங்கள் தான் செக் பண்ணிட்டுருப்பீங்க, நாங்கள் எல்லாவற்றையும் போய் செக் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டோம். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க, இட் வில் பி மச் ஈஸி ஃபார் அஸ். ஓகே, இந்த மாதிரி நிறையா என்ன சொல்கிறது, இது ஒரு ஈஸி வே. நம்மளை மாதிரியா எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் பார்த்தாகணும். நம்ம ஒன்றும் பணக்கார பசங்களாம் கிடையாது. இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான், இது ஒரு பைரேஸ்னு சொல்லலாம். பட் இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும், இவனே இந்தியன் இனிஷியேட்டிவ்னு போடுறான். இப்போ நம்ம பார்க்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பார்ப்போம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போமா. பாய்.